பேரன்பு கொண்ட கிரிக்கெட் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கு அடியன் அஸ்ட்ரோபாஸ்கரின் இனிய வணக்கம். இப்போ நம்ம எலிமினேட்டர் மேட்ச் பார்க்க போகிறோம். 59வது மேட்ச், மொத்தம் 60 மேட்ச்சில் ஃபைனலுக்கு முந்தைய மேட்ச், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மேட்ச்சு. இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் கேகேஆர் அணியும் மோத இருக்கிறாங்க. கேகேஆர் அணி ஆர்சிபிக்கு எதிராக வெற்றி பெற்று வந்திருக்காங்க, டிசி சென்னைக்கு எதிராக தோற்று வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த போட்டி பலம் வாய்ந்த போட்டி. இதுவரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் 28 மேட்ச் மோதியிருக்காங்க. அதில் 15 மேட்ச் கேகேஆர் ஜெயிச்சிருக்கு, 12 மேட்ச் தான் டிசி ஜெயிச்சிருக்கு. இருந்த போதிலும் இப்போ அணி இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஐபிஎல்ல இந்த சீரீஸில் டெல்லி அணி நல்ல வலுவாக தான் இருக்குது. ஆனால் அதற்கு எந்த வகையிலையும் சற்றும் குறைச்சல் இல்லாத வழியில் கேகேஆர் அணி வலுவாக தான் இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டு அணி வீரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அணி வீரர்களும் ரொம்ப ஃபார்மாக இருக்காங்க. கேகேஆரை பொறுத்தளவுக்கு சுனில் நரைன் மற்றும் வருண் சக்கரவர்த்தியோட பந்து வீச்சு, இது ரொம்ப பலமாக பார்க்கப்படுகிறது. பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சுமார் தான், கொஞ்சம் ஆட்டங்காங்கிற அளவில் இருக்குது சில விக்கெட்டு, முக்கிய விக்கெட்டு கொஞ்சம் ப்ரெஷர் போடும்போது. ஆனால் இந்த டெல்லி அணியை பொறுத்தளவுக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே வலுவான அணியாக இருக்கிறது. இதில் இந்திய அணி கேப்டனாக வேற ரிஷப் பந்து இருக்கிறதுனால அனைவரும் டெல்லி ஜெயிக்குமானு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஆனால் கேகேஆர் அணியை ஒரு வகையில் நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த இரண்டாவது பேஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கேகேஆர் வெறும்னே 4 பாயிண்ட்டில் வந்து எல்லா மேட்சையும் ஜெயிக்கணும், எல்லாமே ஒரு ஃபைனல் மாதிரி நினச்சி விளையாடணும்னு சொல்லி விளையாண்டு அதில் எல்லா வகையிலையும் வெற்றியும் பெற்றிருக்காங்க இது வரைக்கும். அப்போ இந்த மாதிரி அதிரி புதிரியாக ஒரு டீம் வந்து தான் அது கோப்பை அடிக்கிற அளவுக்கு கூட போயிருக்கு கடந்த கால வரலாறுகள் நமக்கு தெரியும். அதுலேயும் இந்த ரசல் விளையாடாமலே இருந்து திடீர்னு இந்த மாதிரி மேட்சுகளில் இறக்கி விட்டு டபால் டுபால்னு அடிக்க விட்டு வெற்றி பெறுவதற்கான சூழல்களும் இருக்குது. அந்த அணி ஒரு பேக்கப்பாக அவரை ரசலை வச்சுருக்காங்க. அதனால் ஆட்டம் என்ன நடக்குதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இதில் அதற்கு தகுந்தாற் போல் இவங்களும் நல்லா பிளான் பண்ணி ஓவர் பை ஓவர் என்ன நடக்கணும்னு சொல்லி நல்லா பிளான் பண்ணுவாங்க. இந்த சுனில் நரைன் வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங்கை வெளுக்கிறதுக்காகவே நம்ம ரிஷப் பந்துக்கு தனியான ஒரு பிளான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எப்படி இருக்குன்றத ஜாமக்கோல் பார்த்துட்டு சொல்லலாம். இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இடையான ஜாமக்கோல் வரும்போது டெல்லி அணி வெற்றி பெறுமானு தான் கேள்வி வந்தது. டெல்லி அணிக்கு உதயம்னு பார்க்கும்போது தனுசு, அந்த உதயாதிபதி யாருன்னா பொன். அவர் பொண்ணு எங்கே போய் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆட்சி பலத்தில் இருக்கிறது சிறப்பு. அதே போல் இவங்களுடைய உதயாதிபதி அப்படின்னு பார்க்கும்பொழுது மால். மால் எங்கே இருக்குன்னா தன் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது. அப்போ 8ஆம் இடத்துல நட்பு பலத்தில் இருக்கிறது. இது டெல்லி கேபிட்டல்ஸில் பொறுத்தளவுக்கு ஆட்சி பலத்தில் இருக்குது. அப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு கூடுதல் பலம் இருக்குது. ஆனாலும் இது இறுதி போட்டுன்றனால ரெண்டு அணியும் மிகச்சிறந்த அணி. யார் பேட்டிங் ஃபஸ்ட்டு கிடைக்கிறதோ அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஏன்னா சேஸ் பண்ணுறது பெஸ்ட்டு இந்த சார்ஜா மைதானத்தை பொறுத்தளவுக்கு. கரெக்டாக எவ்வளோ ஸ்கோருன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற் போல் ஆடலாம். அது ஸ்லோ பிச்சாக இருக்கிறதுனால நம்ம டெல்லி அணி ஏற்கனவே ரெண்டு முறை தோற்றுருக்கிறதுனால தொடர்ந்து அவங்க இந்த போட்டியில் நிச்சயம் வெற்றி பெற்று மறுபடியும் சிஎஸ்கேவோட ஜெயிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஃபைனலில். அதனால் முழு திறனையும் காட்டக்கூடிய அணி. ரிக்கி பாண்டிங் வேறு கோச்சராக இருக்கிறதுனால அந்த அணி இன்னும் மேம்படுது. அதுவும் இளம் வயது கேப்டன் அப்படிங்கிறது பெருமை. இருந்த போதிலும் இவருடைய லாபாதிபதி அப்படின்னு லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கவிப்பு இருக்கிறது சிறப்பு இல்லை டெல்லிக்கு. ஏன்னா நஷ்டம் சேதாரத்தை கொடுக்குது. அப்போ ஈஸியாக ஜெயிக்கிற மேட்சை போய் கடைசி நேரத்தில் கோட்டை விடுற மாதிரி கூட வரலாம். அதே போல் அவங்களுக்கு உதய லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல சேய ஆட்சி பலம் பெறாரு. அப்போ சேய ஆட்சி பலம் பெறுவது வீறு கொண்டு எழுந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது கொல்கட்டாவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. நன்றி, வணக்கம்.